Hi everyone, this is Sindhu. Welcome to Kattrathu. So happy Independence Day to all. இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே. ஒவ்வொரு இந்தியனுக்கும் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு நாள். இந்த டே வந்து நம்ம லைஃப்ல இல்லாமல் இருந்தது, இந்த லைஃப் இல்லாமல் இருந்தது அப்படின்னா நம்ம இவ்வளோ ஃப்ரீடம் நம்ம என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த டேல வந்து அவங்க போராடி நமக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கி தரல அப்படின்னா இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு இருந்திருக்காது. அவ்வளோ போராட்டங்களையும் தாண்டி, அவ்வளோ தியாகங்கள், அவ்வளோ ரத்தங்கள் எல்லாத்தையும் சிந்தி வாங்கி கொடுத்த ஒரு நாள் அப்படிங்கிறதா இந்த நாள். இன்றைக்கி நைட்டு தான் வந்து மிட் நைட்டில் வந்து அதுவும் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க பிரிட்டிஷ் அவங்க. ஸோ நம்ம நாடு விடுதலை பெற்று இந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னா இந்த நாள் இம்பார்ட்டண்ட். இந்த நாளுக்கு பின்னாடி வந்து உழைத்த அந்த விடுதலை போராட்ட வீரர்கள், ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டே. அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கக்கூடிய ஒரு டே அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் ப்ரவுட் டு பி அன் இந்தியன், ரைட்? ப்ரைட் ஆஃப் அவர் நேஷனல் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். ஸோ அவங்க இல்லை அப்படின்னா நம்ம இங்கே இல்லை, அதுதான் உண்மை. அண்டு இந்த ஃப்ரீடமான டே, இந்த இண்டிபெண்டன்ஸ் டே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு டே. வெல், என்னோடய பர்த்டே இல்லைங்க, பர்த்டே வந்து எனக்கு May 29. ஸோ பர்த்டேவை வடையும் தாண்டி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டே இன்றைக்கி, எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு டேன்னு சொல்லுவேன். ஸோ அது என்ன அப்படின்னு தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. அதை வந்து நான் இன்றைக்கி இந்து ஜங்ஷன் சேனலில் வந்து 5:00 நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்றைக்கி. அண்டு ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல். சரி, இந்த இண்டிபெண்டன்ஸ் டேயில் வந்து நம்ம இந்தியா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு, 7th largest country இன் தி வேர்ல்டு இல்லைங்களா. ஸோ இந்த இந்தியாவில் வந்து விடுதலை போராட்ட வீரர்கள் எக்கச்சக்கமான பேர் வந்து நமக்கு போராடினாங்க, ரத்தம் சிந்தினாங்க. நிறையா போராட்டங்களுக்கு அப்புறம் தான் இந்த விடுதலை அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிது. அந்த விடுதலை போராட்டத்துக்காக போராடினாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்தையுமே வந்து பாருங்கள், ஒரு சிலர் மட்டும்தான் நம்ம நாத்தில் வச்சுருப்போம், காந்தி தாத்தாவாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி இவங்களாம் ஒரு சிலரை மட்டும்தான் பாயிண்ட் பண்ணி இவங்கெல்லாம் வந்து விடுதலைக்கு போராடினாங்க அப்படிங்கிறது நம்ம பாயிண்ட் வச்சுருப்போம். ஆனால் இவங்களையும் தாண்டி ஒரு போராட்டம் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, அதில் எத்தனை மக்கள் இருப்பாங்க. இப்போ நீங்கள் நார்மலாக உண்ணாவிரத போராட்டம்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கே எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி ஒரு போராட்டம் நடக்கும்போது, ஒரு அகிம்சை வழி போராட்டமாக இருக்கும்போது அங்கே எத்தனை பேர் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட ஒவ்வொருத்தரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படிங்கிறதும் அங்கே இம்பார்ட்டன்ட். இவங்க ஒரு 4 பேர் வந்து சேர்ந்தால் மட்டும் வாங்கி தர முடியாது இல்லைங்களா. அவங்களோட 4 பேர்த்தோட தாட்ஸ் அப்படிங்க ஃபாலோ பண்ண பின்னாடி வர அந்த ஃபாலோவர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒருத்தங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து உமன்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா பெண்களும் வந்து நிறைய பேர் வந்து விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. எல்லாத்தையுமே நாத்தில் வச்சுக்கிறோமா கேட்டால் கிடையாது. ஒரு சில பேர் வந்து நம்ம இப்போவுமே நாத்தில் வச்சுக்கிறோம், புக்ஸ்லேயும் அவங்கள பற்றி தான் படிக்கிறோமோ தவிர எக்ஸ்ட்ரா வந்து அந்த உமன்ஸை பற்றி நம்ம படித்தது கிடையாது. அவங்களையும் தாண்டி நமக்கு கண்ணுக்கு தெரியாத விடுதலை போராட்ட வீரர்கள் அப்படிங்கிறதும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி வந்து இன்றைக்கி ஒரு லேடியை பற்றி பார்ப்போம், ஒரு உமன் பற்றி பார்ப்போம். யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா ராமதேவ் அப்படிங்கிற ஒரு பெண்மணி. அவங்க வந்து இந்தியன் மூமெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஃப்ரீடம் மூமெண்ட் வந்து 1921 வந்து இந்தியன் ஃப்ரீடம் மூமெண்ட் அப்படிங்கிறது ஒன்று நடத்துகிறாங்க. எல்லாமே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், 1921. ஸோ அதில் வந்து அவங்க நல்லா ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டுங்கிறது நம்ம படிச்சிருப்போம். அந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்லேயும் அவங்க ஜாயின் பண்ணுறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம காந்தி தத்தா இருக்கிற இல்லைங்களா, அவங்களோட தாட்ஸ் இவங்களெல்லாம் வச்சு அவங்க ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அவரோட மூமெண்ட், அவரோட ஆக்ஷன்ஸ், அவர் பேச்சு இதெல்லாமே ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமாதேவியை. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் இதில் எல்லாமே வந்து ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அண்ட் இந்தியன் ஃப்ரீடம் மூமெண்ட்லேயும் வந்து ரொம்ப ஆக்டிவேட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வில்லேஜ் டு வில்லேஜ், ஒவ்வொரு வில்லேஜுக்கும் கிராமமாக சென்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெண்கள்கிட்டையும் நீங்கள் வந்து இந்த ஃப்ரீடம் மூமெண்ட்டில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த சென்ஸ் நீங்கள் பாருங்கள், இந்த காலகட்டத்தில் வந்து உமன்ஸ் அதை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க, இதை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க, அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தாங்க, இப்படி தான் இருந்தாங்க, நிறைய படிச்சிருக்கும். ஆனால் நம்ம ஃப்ரீடம் அப்படின்னு வரும்போது உமன்ஸ் ஆல்சோ இன்வால்வ், ரைட்? உமனும் வந்து எல்லா வீட்லேயும் போய் கேட்டிருக்காங்க, இல்லை உமன்ஸும் வந்து நிறைய உமன்ஸ் வந்து நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டருக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, ரைட்? ஸோ அப்படி வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அவேர்னஸ் அப்படிங்க க்ரியேட் பண்ணுறாங்க. வீடு வீடாக போய் இது வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு யூனிட்டை வந்து அவங்க ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் தென் வந்து அவங்க காங்கிரஸ் பார்ட்டி நமக்கு எல்லாமே தெரியும், காங்கிரஸ் பார்ட்டி அப்போ ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுலேயுமே வந்து அவங்க ஜாயின் பண்ணி அவங்களுக்கு கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படிங்கிறது நிறையாவே அவங்க செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அவங்க வந்து மேரேஜ் ஆகுது. யாருன்னு கேட்டிங்கன்னா கோபோந்து சௌத்ரி அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து அவங்க மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு 3 குழந்தை அப்படிங்கிறது பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மதர் இல்லை, மாமியார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை நீங்கள் போக வேணாம், இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்லாம் எதுக்கு நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்கர் சன் அப்படிங்கிறவங்க இறந்துடுறாங்க ஃப்ரீடம் ஃபைட்டில். ஸோ அவங்க இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மாமியாருக்கு சரி இதுக்கு மேலே வந்து வேணாம் நம்மளும் போய் ஜாயின் பண்ணலாம், நம்ம நாட்டுக்காக போராடணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் அப்படிங்கிறது வருது. அவங்க வீட்டில் ஒரு இழப்பு வந்ததுக்கப்புறம் ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே வந்து இன்வால்வாக இது பண்ணுறாங்க. அண்டு சுதந்திரத்தில் நம்ம விடுதலை கிடைச்சதுக்கு அவங்களும் ஒரு முக்கிய பங்கு அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட் தாங்க. இதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் குமரன்லேருந்து நிறையா பேர் இருக்காங்க, நமக்கு அது தெரியறதில்ல அப்படிங்கிறத சொல்றீங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் கோ அண்ட் கூகுள் இட், கூகுள் பண்ணி யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்க பேர் என்ன, அவங்க யார், என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் நமக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான நாள், அந்த இம்பார்ட்டன்ட் நாள் நாளைக்கு
யார் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது இல்லைங்களா? ஓகே, இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். உண்மையான சுதந்திரம் நமக்கு கிடைச்சிருச்சா? என்னடா இண்டிபெண்டன்ஸ் டே எனக்கு இப்படி கேட்குறீங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. வெல், உண்மையான சுதந்திரம் நமக்கு கிடைச்சிருக்கா? காந்தி தாத்தா என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு பெண் வந்து நைட்டு நடுராத்திரியில் கூட அவர் தனியாக நடந்து போகக்கூடிய தைரியம், அந்த சுச்சுவேஷன் அப்படிங்கிறது வந்ததுனா மட்டும்தான் அது வந்து உண்மையான விடுதலை. இந்த காலகட்டத்தில் நம்ம தனியாக வந்து பெண்கள், அதுவும் பெண்கள் எக்ஸ்பெஷலி எடுத்துட்டிங்கன்னா 12 o'clock நடந்து போக முடியுமா? வெல், ஒரு நாளைக்காச்சும் நீங்கள் வந்து ஒரு ரேப் கேசஸ் இல்லாமல் நியூஸ் படிக்கிறீங்களா? எதுவுமே கிடையாது. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃப்ரீடமா? வெல், ஐ அக்செப்டட். நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து நேஷன்ஸ் ரொம்பவே உயர்ந்திருக்கு, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கண்ட்ரியாக இருக்குது, பாப்புலேஷன் வந்து செகண்டாக இருக்குது, நியர்லி 1.37 billion பீப்புள்ஸ் இங்கே இருக்காங்க. வெல், அப்புறம் 137th கண்ட்ரியாக இருக்குது நம்ம 149 கண்ட்ரீஸில். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது நம்ம நாட்டை பற்றி பெருமையாக சொல்கிறதுக்கு. பட் இருந்தாலும் உண்மையான சுதந்திரம் நமக்கு கிடைச்சதான்னு கேட்டால் ஒரு சில விஷயத்தில் இல்லை. பெண்களுக்கான சுதந்திரம் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறது கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரீடமை வச்சும் நம்மளோட நம்ம இந்த உலகத்துக்கு ஏன் வந்தோம் அப்படிங்கிறது நம்ம இன்னும் ஐடென்டிஃபை பண்ணல. நம்ம கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ணல இல்லைங்களா? ஸோ இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டேல உங்களுக்கு நான் சொல்லிக்கிறது வந்து ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப். இந்த உலகத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா யூ ஹாவ் சம் பர்பஸ். இந்த உலகத்துக்கு நீங்கள் என்னமோ செய்ய வரீங்கிறத அர்த்தம். ஸோ அது அந்த பர்பஸ் என்ன உங்களோட லைஃப்ல, அது என்ன பர்பஸ்னா இருக்கணும்? நீங்கள் வந்து நீங்கள் மகாத்மா காந்தியாட்ட வரணும், அப்துல் கலாமாட்ட வரணும், காமராஜராட்ட வரணும் அப்படின்லாம் சொல்லலை. சின்ன விஷயமா இருந்தாலும் கூட அதை நீங்கள் கண்டுபிடிச்சி இந்த உலகத்துக்கு நீங்கள் செய்கிறீங்க பார்த்தீங்களா, ரொம்ப சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. அதுதான் வந்து உங்களுடைய பர்த்துக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டே அப்படின்னு சொல்லலாம். இந்த நாட்டுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த நாட்டுக்கு ஒவ்வொரு விதமாக ஒரு விதமாக கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அந்த கான்ட்ரிபியூஷனில் உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னென்ன கண்டுபிடிங்க. தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ், நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் வரும், நிறைய தடவை தோல்வி வரும். பட் டோன்ட் எவர் நெவர் எவர் கிவ் அப் சரிங்களா? இந்த ஒரு ஷார்ட் நோட்டோட இந்த பதிவு நம்ம முடிச்சுக்கலாம். ஹாப்பி சண்டே, நல்லா சில் பண்ணுங்கள். அண்ட் ஒன்ஸ் அகேன் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சி யூ ஆன் வெனஸ்டே.